மார்னிங் சாம்பியன் இஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரொம்ப உட்காந்து இருக்கிறது. இதுக்கு என்ன பார்க்கணும்னா ஃபிக்ஸ்ட் பீம், ஃபிக்ஸ்ட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இருக்கும், மூமெண்ட் இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் லோடு வரும், மூமெண்டால வந்து நமக்கு அந்த ஃபிக்ஸ்டு ரீஜனில் வந்து லோடு வரும். அது வந்து ரியாக்ஷன் WL/8, இங்கேயும் WL/8, மேலேயும் WL/8. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங்னு கேட்டாங்கன்னா WL/8 போடணும். இதே வந்து சிம்பிளிசப்பட்ட வந்து WL/4 வரும், அதில் பார்த்தீங்கன்னா WL/8. இங்கேயும் இங்கேயும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும், இங்கேயும் சென்ட்ரலாக இருக்கணும் தெரிஞ்சுங்க. இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும் இந்த இதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட்ல இந்த பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் சைன் அப்படின்னா அது பேர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்சர். என் எட்ஜிலிருந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்சர் ஃபிக்ஸ் இருக்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அது MP4 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது வந்து UVL, கேன் யூ பின் கேரிங் UVL வந்து வந்துச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து WL/6 அப்படின்னு UVL-க்கு WL/6 இது வந்து சிம்பிள் சப்போர்ட் பீம் கேரிங் பாயிண்ட். ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா E2=  ரெக்டாங்குலர் இருக்கும், இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ சிம்பிள் சப்போர்ட் பீம்ல ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தந்துக்கிட்டீங்க, கேன்டிலர் பீம்ல UVL-க்கு பெண்டிங் மூமெண்ட் தந்துக்கிட்டீங்க, ஃபிக்ஸ்டு பீம்ல இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்சர் எவ்வளோ தூரம் தள்ளி வரும்னு தந்துக்கிட்டீங்க. அடுத்தது இந்த மூமெண்ட் ஃபார் கண்டினியூஸ் பீம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கிளாபினான் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இல்லை பீமும் நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்சரும் வந்து எத்தனை வரும் அப்படின்னு தெரியும். ப்ராப்பர் கேன்டிலர் பீம்ல ஒரே ஒரு நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்சர் தான் வரும், ஃபிக்ஸ்டு பீம்ல ரெண்டு வரும், ஓவர் ஹேங்கிங் பீம்ல ரெண்டு வரும் அப்படின்னு தெரியலாம். ஸோ திஸ் இஸ் அமௌண்ட் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்ஸ் சார் பிஎஸ்.